நடைபெறுகின்ற 18ஆம் தேதி அன்று திருப்பு நடிகாட்டு பெருஞ்சாந்தி திருவிழா நடைபெறுகிறது. ஒருவரை திருவருள் எல்லாமல்ல இறைவன் இந்த உலகத்தை மிக்க கூருடைய மகையுடன் வேறு வேறு உருவமும் பரந்தூர் ஆயிரம் உருவத்துடன் ஒவ்வொரு இடத்திற்கு வேண்டுதற்கு இணங்க வந்து அருள் பாலிக்கின்றான். யாருக்கு எப்படி வேண்டுமோ சுவாமி அந்த இடத்துக்கு வந்து அருள் பாலிக்கும். நமது இடத்தில் வந்த மூதாதிரர்கள் முன்னோர்கள் தந்த பெருமானாக இருந்து பூஜித்து வந்திருக்கின்றார். ஒரு வேலை வைத்து ஒரு காலத்தில் நம்மளாம் கத்தி கடம்பார வீடு சூடாயுதம் மரம் இதுதான் நமக்கு சாமியாக இருந்தது. இந்த மூதாதிரர்கள் வந்தவுடனே ஒரு இடத்துக்கு கரங்கலை கொண்டு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி திருக்கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணாங்கன்னா வழிபாடு செய்தாங்கன்னா மூன்று வருஷம் ஒரு ஆண்டு வருஷங்களுக்கு முன்னதாக வந்த நம் மூதாதிரர்கள் நம் முன்னோர்கள் இடத்துல வந்திருந்ததுல ஒரு வேலையோ இல்லை ஒரு மரத்துக்கு ஒரு துணி கட்டியோ இப்படிதான் வழிபாடு செய்து வந்துடுறாங்க. அந்த வழிபாட்டு முறையே நம்ம வந்தவர்கள் அப்போ ஒரு காலத்தில் இடத்துல வேலை வைத்து வழிபாடு செய்திருப்பாங்க. நாம் முன்னேற நம் வாழ்க்கை தினமும் நம் வாழ்க்கை முன்னேற சுவாமி நம் வழிபாட்டு தலத்தையும் உயர்த்தி அந்த இடங்களையும் உயர்த்தி சுவாமி திருமேனியிலும் உயர்த்தி வழிபாடு செய்து வருகின்றோம். வண்ணம் மெல்ல மெல்ல இந்த ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமா சீரமைக்கப்பட்டு இந்த தினம் பெரிய ஒளிவுடன் இருந்து எல்லாம் வந்த முருகப் பெருமான் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். இடத்தில் இரண் பரம்பொருள் நமக்கு முருகனாக வந்து திருவுரன் கூட்டுகின்றது, சண்முகராக வந்து திருவுரன் கூட்டுகின்றது. எல்லாம் வந்த சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் என்றால் நாம் வழிபடக்கூடிய முருகனுக்கு ஆறு முகங்கள், ஒரு முகம் கூட ஒரு முகம் கூடையாக இருக்கிறது முருகப் பெருமான. திருவுரன் நமக்கு அப்படி வந்து கிட்டியுள்ளது. இறைவன் நமக்கு இவ்விடத்தில் முருகன் என்ற திருநாமத்துடன் வந்து திருவருள் கூட்டி வருகின்றார். இதை பரம்பொருள் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. வினையின் காரணமாக நம் விதவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். ஏதோ ஒரு வினை நமக்கு உள்ளது. அந்த வினையின் காரணமாக தான் இந்த பிறவி நம் எடுத்து மறைந்து எடுத்து மறைந்து கொண்டே இருக்கின்றோம். இறைவனர் ஒன்றரை கலக்கியிருந்தார். இந்த ஆன்மா என்ன செய்யறது, பூலோகத்திலிருந்து மேலிருந்த மேலோகத்தில் உலகத்துக்கு போயிட்டுது. நமக்கு அங்கே ரெண்டு உலகம் இருக்குது, மேலோகத்துக்கும் கீழோகத்துக்கும், மேலோகத்துக்கும் கீழோகத்துக்கும், சொர்க்கலோகத்துக்கு நரகலோகத்துக்கும் போயிட்டே இருக்குது. ஆன்மா இறைவனோட ஒன்றரை கலக்க முடியல. சொர்க்கலோகத்துக்கும் நரகலோகத்துக்கும் இது சாதாரண கேட்டுனாக்கா நரகலோகத்தில் சொர்க்கலோகத்தில் தங்க கேட்டு ரெண்டும் கேட்டு மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்குது. ஆன்மா பக்குவம் அடைய மாட்டேன். சுவாமி ஏதோ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து கலப்பிட்டாரே, பனிஷ்மெண்ட் கொடுத்து வினையை தீர்க்கின்ற மூலோகத்தை அனுப்பின சாமி என்ன பண்றாரு, அவரும் கூட வந்திருக்கின்றார். அவரும் கூடயே வந்திருக்கின்றார். நம்ம நீதிமன்றத்தில் நீதிபதி நமக்கு வழக்கு வழங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஜெயில் நகைது அப்படின்ட்டு ஒருத்தருக்கு வழக்கு வழங்கிட்டாரு. நீதிபதி வந்து ஜெயில் இருப்பாரா கூட, அவர் ஒரு இணைப்பட்டு. ஆனால் நமக்கு வினையை கொடுத்த இறைவன், திரையை கொடுத்த இறைவனில் அவரும் கூட வந்திருக்கின்றார். எதுக்கு, நம்மளை திரும்பவும் கூட்டிட்டு போக இருக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கு சரண கவனத்துக்கு இறைவரோட ஒன்றை கலப்பதற்காக இந்த ஆன்மா பக்குவம் அடைவதற்காக அவரும் கூட வந்து நம்மளோட இருக்கார். அவர் நமக்கு இதை பார்க்க எப்படி வந்திருக்கின்றது, முருகப்பெருமானாக வந்திருக்கின்றார். நம்ம எல்லாமே இறைவனோட ஒன்றரை கலக்க ஆலய வழிபாடு செய்வோம். அந்த பெருமானவருக்கு எல்லாம் திருவருளையும் கொடுத்த வேண்டும். இந்த ஆன்மா பக்குவப்பட்டு இறைவன் ஒன்றரை கலக்க வேண்டும். இந்த ஜென்மாவை எந்த ஜென்மா தெரியாது, நூறு ஜென்மா ஆகலாம், இப்ப எடுத்திருக்கிற பிறவி எத்தனை ஆயிரம் பிறவி தெரியாது. ஏதோ ஒரு ஜென்மாவில கண்டிப்பாக இந்த ஆன்மா பக்குவம் அடையும், இறைவனோட ஒன்றரை கலக்கும். அது நிச்சயம் இறை வழிபாடுதான் நமக்கு பக்குவம். அதனால் இறை வழிபாடு செய்வோம். ஆலயம் வந்து தொழுவோம். ஆலயம் வந்து அன்றாடம் அனுதினமும் நடைபெறுகின்ற நித்திய பூஜை உற்சவங்களில் கலந்து பூஜைகளை தரிசிப்போம். கோவிலுக்கு வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகளை கூட்டிட்டு வரணும். வழிபாடு மட்டும் செய்யாமல் உண்டியில் ஒரு வழி போட்டுட்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்டியில் ஒரு வழி போட்டுட்டு போகணும். இதெல்லாம் வீட்டுக்கு அப்பா அம்மா போடுறது, அப்பா வருவார் எல்லாத்துக்கும் ஒரு வழி போட்டுட்டு போட சொல்லுவார். ஞாபகம் இருக்குங்கிற கொடுத்துருப்பார், ஒரு வழி கொடுத்து போட போடுது. இப்போ யாரும் அப்பா அம்மா யாருக்கு பிள்ளைங்க ஒரு வழி கொடுத்து போடுது பழகுறாங்க. பழக்கணும். எதுக்கு அந்த காசு, நம்ம தலை எடுத்துக்கிட்டு போகிறோம் வீட்டுக்கிறாங்க. இந்த கோயிலை பராமரிக்கிறோம், கோவிலை பராமரிக்கணும். மாசத்துக்கு ரைட்டு காசு தண்ணி காசு 1000 ரூபாய் வரும். குரூப் 2 குரூப் இருக்கிறாங்க, 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் தெரியல, கொடுத்தாலும் 2 பேருக்கு 3000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் மற்றது எல்லாமே மாசம் 5000 ரூபாய் வேணும். கோவிலை
Terima kasih.